தலைப்பு செய்திகள் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் சிறைத்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி நிறைவு பட்டமளிப்பு விழா ஆம்பூர் தண்டவாளத்தை கடக்க முயன்ற மூதாட்டி ரயில் மோதி பலி வாணியம்பாடி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விபத்தில் பலி அரக்கோணத்தில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பவுன் செல்வி ஆம்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற ரயில் மோதி மூதாட்டி பலியானார் வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்னம்மாள் இவர் உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு செல்ல ஆம்பூருக்கு வந்தார் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்றார் அப்போது மைசூரிலிருந்து சென்னையை நோக்கி சென்ற சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது இதில் அண்ணம் சம்பவ இடத்திலேயே பலியானார் இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து அண்ணம்மாள் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரயில் மோதி மூதாட்டி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனிதா தற்கொலை செய்து கொண்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஆட்சியர் அலுவலகம் முன்னர் முற்போக்கு மாணவர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் மருத்துவ கனவை நீட்டென்னும் தேர்வை திணித்து மாணவர்களின் வாழ்வோடும் உயிரோடும் விளையாடும் மத்திய அரசை கண்டித்து முற்போக்கு மாணவர்கள் கழக மாவட்ட அமைப்பாளர் அருண் சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மத்திய மாநில அரசுகள் அனிதாவின் தற்கொலைக்கு பொறுப்பேற்று பதவி விலக கோரியும் அனிதாவின் குடும்பத்திற்கு இழப்பீட்டை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தியும் நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரியும் கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் மாவட்ட செயலாளர் இள முதல்வன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் பாலாற்றின் குறுக்கே தமிழக அரசு தடுப்பணைகளை கட்டி நீர்வளத்தையும் விவசாயத்தையும் பாதுகாக்க கோரி பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாலாறு பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்தினர் பாலாற்றின் குறுக்கே தமிழக அரசு தடுப்பணைகளை கட்டி நீர்வளத்தையும் விவசாயத்தையும் பாதுகாக்க கோரி முற்றுகையிட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் மாவட்ட ஆட்சியர் ராமனிடம் ஆயிரக்கணக்கான மக்களின் கையொப்பம் அடங்கிய தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்து வலியுறுத்தினார்கள் அரசு தொடர்ந்து மெத்தனம் காட்டினால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் தெரிவித்தனர் சிறைத்துறை அதிகாரிகள் ஊதியத்திற்காக வேலை செய்யாமல் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் பணியாற்ற வேண்டும் என்று மதுரை சரக சிறைத்துறை துணைத் தலைவர் கனகராஜ் சிறைத்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி நிறைவு பட்டமளிப்பு விழாவில் பேசினார் வேலூர் துறப்பாடியில் உள்ள சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிற்சி மையத்தில் முப்பதாவது அணி பயிற்சியும் பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றது சிறைத்துறையின் மதுரை சரக துணைத் தலைவர் கனகராஜ் தலைமை தாங்கி சிறப்பாக பயிற்சி முடித்த பதினாறு சிறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களையும் சான்றுகளையும் வழங்கினார் இந்த விழாவில் மையத்தின் இயக்குநர் ராஜா துணை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறைத்துறை மதுரை சரக துணைத் தலைவர் கனகராஜ் பேசுகையில் பயிற்சி முடிந்தவுடன் நீங்கள் சட்ட விதிமுறைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும் சட்ட திட்டங்களை தெரிந்து கொண்டால்தான் கைதிகளை வழிநடத்த முடியும் இன்றைய சமுதாயத்தில் சிறைத்துறை என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள் ஊதியத்திற்காக மட்டும் வேலை செய்யாமல் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் பணியாற்றி சிறை கைதிகளை சீர்திருத்த வேண்டும் என்று பேசினார் இதில் தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சிறை அதிகாரிகள் பட்டங்களை பெற்றனர் வேலூரில் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் நீட் தேர்வை ரத்து கோரி சாலை மறியல் வேலூரில் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் சார்பில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு உடனே விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட அனிதாவிற்கு நியாயம் வழங்க வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சியின் வேலூர் தொகுதி தலைவர் நவ்ஷாத் தலைமையில் மகான் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் ஈடுபட்டவர்களை வேலூர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் கிராம மாணவர்களின் நலன் காக்க வேண்டும் என்பது போன்ற

лайн wwwb2b smart choose smart हाय आई एम रेडी போலாமா வா கோவில் கோவில்க்கு எப்பமே ट्रेडिशनलா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும் ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வெச்சிருக்கேன் ஆம்பளையா கட்டிட்டு வாங்க வெம்மயில் தரிசனம் வேடுத듬 வசம் கேங்க இது கோவில் ஓ sorry வேஷ்டி பாக்கெட்ல வெங்க வேண்டுதல மனசில வேண்டு ராம் ராஜ் நேக்ஸ்ட் பாக்கெட் தோத்தி டெம்பிள் கலெக்ஷன் செய்திகள் தொடர்கின்றன வாணியம்பாடி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஆட்டோ மீது கார் மோதி விபத்தில் பலியானார்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சந்தோஷ்குமார் இவர் தனது ஆட்டோவில் மனைவி வள்ளி மகன் கௌதம் மகள் கீர்த்தனா ஆகிய நான்கு பேரும் திருப்பத்தூரில் உள்ள கோவிலுக்கு சென்றனர் அப்போது மாதனூரிலிருந்து பெங்களூரை நோக்கி சென்ற கார் ஒன்று கிரிசமுத்திரம் என்ற இடத்தில் முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதியது இதில் ஆட்டோவும் காரும் பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் கௌதம் சம்பவ இடத்திலேயே பலியானார் கீர்த்தனாவும் வள்ளியும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானார்கள் ஆட்டோவை ஓட்டி சென்ற சந்தோஷ்குமார் படுகாயமடைந்தார் மேலும் காரை ஓட்டிச் சென்ற பெங்களூரை சேர்ந்த கோவேந்தனும் படுகாயமடைந்தார் இவர்கள் இருவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூன்று உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அரக்கோணத்தில் சாரணர் இயக்க மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் அரக்கோணம் செங்குட்டுவன் சாரணர் வளாகத்தில் மாவட்ட அளவிலான சிலம்பம் டேக் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று முடிந்தது இதில் சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பதக்கங்களை பெற்று வந்தனர் இதில் பதினாறு தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்கள் அடங்கும் இந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா சாரணர் இயக்க தலைவர் ஹரிகரன் தலைமையில் நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்களின் கைகளாலேயே பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் வேலூரில் ஆவணி சுக்ல சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது வேலூர் கோட்டையில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி சுக்ல சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர் சுவாமிக்கு அறுபதற்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பால் தயிர் தேன் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகங்களை நடத்தி சிறப்பு அலங்காரம் செய்து மகா காட்டப்பட்டது மேலும் சிறப்பு நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நடராஜர் பெருமானை தரிசனம் செய்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் வேலூரில் சிறைத்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி நிறைவு பட்டமளிப்பு விழா ஆம்பூர் தண்டவாளத்தை கடக்க முயன்ற மூதாட்டி ரயில் மோதி பலி வாணியம்பாடி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் விபத்தில் பலி அரக்கோணத்தில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்